தமிழ் சினிமாவோட முன்னணி நகைச்சுவை நடிகரா இருந்த வடிவேலு இப்பெல்லாம் புது படங்கள்ல அவ்வளவா பார்க்க முடியறது இல்ல. எல்லாரும் அவர் எப்ப நடிக்க வருவாருன்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த சில வருஷங்களாகவே பொது நிகழ்ச்சிகள் எதுலையுமே கலந்துக்காம வடிவேலு தனியாவே இருந்தாரு. இந்த நிலையில திரையுலகினர் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உறுப்பினரா இருக்கும் நண்பேண்டா அப்படிங்கிற வாட்ஸ்அப் குழுவோட நண்பர்கள் சந்திப்புல இன்ப அதிர்ச்சியா நடிகர் வடிவேலு கலந்துகிட்டாரு. அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இந்த நிகழ்ச்சியில பேசின நடிகர் வடிவேலு, நீங்கெல்லாம் கடந்த ஒரு வருஷமா தான் லாக்டவுன்ல இருக்கீங்க, நான் கடந்த 10 வருஷமாவே லாக்டவுன்ல இருக்கிறேன், எனக்கு நடிக்க தெம்பு இருக்கு ஆசையும் இருக்கு, ஆனா யாரும் என்ன நடிக்க கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கர்ணன் படத்துல வந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடலையும் பாடியிருக்கிறாரு. பாடும்போது கண் கலங்கி அழுதுருக்கிறாரு. கடந்த காலங்களில் திமுகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது நடிகர் விஜயகாந்த ரொம்பவே தாக்கி பேசினால்தான் நடிகர் வடிவேலுக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போனது. அதை நினைச்சுதான் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு அந்த வரிகளை பாடும்போது கண் கலங்கி அழுதுருக்கிறாரு வடிவேலு. Karena